எஸ்ஆர் தமிழன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள். கணபதி என்றிடம் கலங்கும் வல்வினை, கணபதி என்றிடம் காலனும் கை தொழும், கணபதி என்றிட கருமமாதலால், கணபதி என்றிடம் கருமாம் இல்லையே. எல்லாரும் விநாயக சதுர்த்திக்கு தயாராயாச்சா? எவ்வளவோ கடவுள் இருந்தாலும் நம்முடைய இந்து தர்மத்துல 30 கோடி தெய்வத்தை நாம வணங்கினா கூட விநாயகருக்கு ஒரு தனி இடம் உண்டு. ஆதி முதலான தோற்றம் கொண்டவர் விநாயக பெருமான். உலகத்தினுடைய தாய் தந்தையான பார்வதி பரமேஸ்வரர்களுடைய ஜேஷ்ட புத்திரர், முதல் பிள்ளை, அதனால பிள்ளை அப்படிங்கிறோம். ஒரு மரியாதை இல்லாம சொல்றோமேங்கிறதுனால ஒரு இரு சேர்த்து பிள்ளையார் அப்படின்னு நம்ம தமிழ்நாட்டுல மூல முடுக்குல எந்த இடத்துலயும் பிள்ளையார் கோவில் இல்லாம ஒரு தெருவோ ஒரு முக்கு இருக்கவே முடியாது இல்லையா? அப்படி தெருவுக்கு தெரு, வீட்டுக்கு வீடு பிள்ளையாருக்கு ஒரு பெரிய மாடி மேல மாடி கோபுரம் எதுவுமே வேண்டாம். அரச மரத்தடியிலும் இருப்பார், ஆற்றங்கரையிலும் இருப்பார். தெருவுக்கு தெரு பிள்ளையார் கோவில். இப்படி தமிழ் தேசம் முழுக்க வேற எந்த தெய்வத்துக்கும் இல்லாத அளவுக்கு அருள் பாலிக்கிறார். சரி, பிள்ளையாரும் ஒரு குட்டி சாமி. சிவபெருமான் பார்வதியோட புள்ளதான். நம்ம சிவபெருமானையும் வணங்குறோம், பார்வதியும் வணங்கணும், அந்த பிள்ளையையும் வணங்கணும் அப்படின்னா பிள்ளையார் வேணா ஒரு குழந்தை கடவுள்னு நம்ம நினைக்கலாமானா, அவரை வணங்கினா குழந்தையா இருந்து கொண்டே ஒரே தூக்கு தும்பிக்கையால ஏற்றி நம்மள உச்சாணி கொம்புல ஏற்றி விடுவார். அதனாலதான் விநாயக பெருமான துதிக்கான நாளில் எந்த காரியம் பண்ணாலும் விநாயக பெருமானை துதித்து கைத்தல நீரை கண்ணீர் அப்பமோடவல் பொறி கப்பிய கதி மூக்கன் அடிபேணி கற்றிடும் அடியவர் புத்திபவர் கற்பகம் என அருணகிரிநாதர் கொண்டாடி மகிழறார். எந்த காரியம் பண்ணாலும் நம்ம ஒரு பிள்ளையார் சுழி போடாம பண்ண மாட்டோம். எல்லா மாசமும் சதுர்த்தி இருக்கு, சங்கடகர சதுர்த்தி. அதுவும் ரொம்ப பிரபலமானது ஒரு கொண்டாட்டம். இந்த வருஷத்து பொழுதுல வரக்கூடிய இந்த விநாயக சதுர்த்திக்கு என்ன பெருமை? விநாயக சதுர்த்திக்கு ரொம்ப கிராண்டா கொண்டாடினாதான் விநாயக பெருமான் அருள் புரிவாரா? அன்பையும் எளிமையும் விரும்பக்கூடியவர் கடவுள். அந்த பெருமான் ஆடம்பரத்தையும் ஒரு ஆர்ப்பாட்டத்தையும் கேட்கவே இல்லையே. நம்ம சொல்லுவோம் வழக்கமா, நம்ம தமிழ்நாட்டுல ஒரு வசனம் சொல்லுவோம், ஏழு கேட்ட எழுந்த அப்படிமோ. நம்ம கிட்ட என்ன இருக்கோ அத பணிவுடன் சமர்ப்பித்தாலே போதும் அந்த பெருமான் நம்மளை ஆட்கொள்வான். எல்லா மாசமும் சதுர்த்தி வந்தாலும் இந்த ஆவணி மாசத்துல வரக்கூடிய சதுர்த்தியை தான் நம்ம வருஷத்துக்கு ஒரு முறை விநாயகர் சதுர்த்தியா சிறப்பா கொண்டாடுறோம். திருமூலர் பாடும்போது நம்ம முதல்லயே இந்த பாட்டுல பார்த்தோம், கணபதி என்றிட கலங்கும் வல்வினை, எப்பேற்பட்ட வல்வினை வந்தாலும் போகும். கணபதி என்றிட காலனும் கை தொழும், யமன் கூட வரமாட்டான் நான் பயந்து கொண்டு, காலனே கை தொழுவான். கணபதி என்றிட கருமமாகினால், கணபதி என்றிட கருமம் இல்லையா? நமக்கு எதுவுமே இல்லாம பாவ புண்ணிய எல்லாத்தையும் ஒரு ஈக்விலிபிரியம் பொசிஷன்ல வச்சு நமக்கு திருக்குறள் பொழிவான் கடவுள் அப்படிங்கிறோம். நம்ம எப்படி அந்த விநாயகரை வழிபடணும்? விநாயகர் அப்படின்னாலே எத்தனை திருவிளையாடல் பண்ணியிருக்காருன்னு நம்ம கூடவே தொற்றிக்கொள்ளும். சிவபெருமான் ஒரு சமயம் திரிபுர சம்ஹாரம் பண்றதுக்காக போறார். ரூல், கோல்டன் ரூல் என்னன்னா, விநாயகரை வணங்காம எந்த காரியமும் பண்ணக்கூடாதுங்கிறது. ஆனா அவர் வந்து மறந்து போய் நம்ம பையன் தானே பாத்துக்கலாம் அப்படின்னு போறார். போனா வழியிலேயே அவரோட தேருடைய அச்சு இட்டு போச்சு. அதுதான் நம்ம இப்பெல்லாம் அச்சரப்பாக்கம் அச்சிருப்பாக்கம்னு சொல்றோம் இல்லையா? அச்சு இருப்பாக்கம், அச்சு இட்டு போனதுனாலதான் நம்ம அச்சிருப்பாக்கம் அப்படின்னு சொல்றோம். அது அச்சரப்பாக்கம்னு மாறி போச்சு. அதுக்கப்புறம் சிவபெருமான் விநாயகரை வணங்கி ஐங்கரன் இல்லாமல் ஆர்க்கும் துடையில்லை அடைக்கலம் அடைக்கலமே, அடைக்கலம் அடைக்கலமே. ஐங்கரனை வணங்கி
சிவபெருமானுக்கே அதுக்கப்புறம் தான் அவருடைய காரியத்தை பண்ண முடிஞ்சது. விநாயக பெருமானுடைய பெருமைகள் கணக்கே பண்ண முடியாது. இந்த விநாயகர் சதுர்த்தியில பூஜை எப்படி பண்ணணும், நம்ம எப்பவுமே பூஜை பண்றதுக்கு முன்னாடி இன்னைக்கு என்ன நாள், என்ன திதி, என்ன வாரம், என்ன நட்சத்திரம் அதெல்லாம் சொல்லி இந்த சுபயோக சுபதினே அப்படின்னு சொல்லி இந்த நாள்ல நான் உன்னை வணங்குகிறேன் அப்படின்னு ஆரம்பிப்போம். ஸ்ரீ மகா கணபதி பூஜாம் கரிஷ்யேன், மகா கணபதி பூஜாம் கரிஷ்யே, நான் மகா கணபதியான உனக்கு பூஜை பண்றேன் அப்படின்னு சொல்லி சங்கல்பம் பண். சங்கல்பம்ங்கிறது நான் இதை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி முதல்ல ஆவாகனம் பண்ணணும். எப்பவுமே ஒரு பூஜை பண்ணும்போது அந்த தெய்வத்தை அந்த இடத்துல வர செய்யணும் இல்லையா. அப்போ கணபதி ஆவாகயாமி தியாயாமின்னு ஒரு பூவை போடுறோம், ஆவாகனம் பண்ணி யாருமே சொல்லி புஷ்பத்தை போடுறோம். இது வந்து ரொம்ப எளிமையான பூஜை, எந்த பணமும் செலவழிக்க வேணாம், ரொம்ப ஸ்ட்ரெயின் தேவையில்லை, எளிமையா பண்ணலாம். நமக்கு மனசுக்குள்ள விநாயகரை வணங்கணுங்கிற ஆசை இருந்தா போதும், என்ன வேணா பண்ணலாம். அடுத்தது 16 உபச்சாரங்கள் இருக்கு. இந்த 16 உபச்சாரத்தையும் மந்திரத்தோடையும் சொல்லலாம், இல்ல மானசீகமா நான் இதெல்லாம் உனக்கு பண்றேன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வாயிலார் நாயனார் பூசலார் நாயனார் எல்லாம் மனசுலயே கோவில் கட்டினார்கள். எனக்கு பண்ண முடியலங்கிற எண்ணமே வேண்டாம், பெட்ரிடனா இருக்கும், நம்மளால எழுந்துக்க கூட முடியலன்னா மனசால பண்ணலாமே, அதுக்கு என்ன குறைச்சல் நமக்கு. இப்படி 16 உபச்சாரங்கள், அதுல அந்த 16 உபச்சாரங்கள்ல முதல்ல ஆசனம், சுவாமிக்கு ஒரு இடம் கொடுக்கறது ஆசனம். இந்த ஆசனம் வந்து தர்பை அல்லது அறிவம் புண், இதை சேர்த்து ஆசனம் சமர்ப்பயாமி அப்படின்னு இறைவனுக்கு ஆசனம் கொடுக்கணும். அப்புறம் பாத்தியம், பாத்தியம்ங்கிறது நம்ம ஒருத்தர் வந்த உடனே என்ன பண்ணுவோம், நம்ம வீட்டுக்கே ஒரு விருந்தாளிகள் வந்தாருன்னா கால் கழுவி கொண்டு வருவோம், கை கழுவுவோம். அது மாதிரி கால் அலம்ப பாத்தியம். அப்ப என்னன்னா சுவாமியோட காது உரிச்சொட்டு தண்ணி விடணும். அடுத்தது அர்க்யம் அப்படின்னு சொல்லி அர்க்யம் பண்றேன்னா அவரோட தும்பிக்கையில உரிச்சொட்டு தண்ணி விடணும். ரொம்ப எளிமையா இருக்கும், இதை கேட்டாலே போதும், நீங்க இதை போட்டுக்கொண்டே பண்ணாலே போதும். ஆச்சமனியம் அப்படிங்கிறது மறுபடியும் அவரோட ஆச்சமனியம் பண்றதுல அவருக்கு மறுபடியும் தும்பிக்கையில ஜலம் விடுறது, தண்ணி விடுறது. ஆச்சமனியம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் தும்பிக்கையில தண்ணி விடுறோம். அதுக்கப்புறம் முதல்ல பஞ்சாமிரதம் கொடுக்கணும், சுவாமிக்கு ரொம்ப பிடிச்சது, நமக்கு ரொம்ப எளிமையானதும் கூட இந்த பஞ்சாமிரதம் பண்றது. பஞ்சாமிரதத்தை பண்ணின செய்த பஞ்சாமிரதத்தை இறைவனுக்கு சமர்ப்பிக்கும். அடுத்தது அவருக்கு குளிப்பாட்டம், நீராட பண்றோம், ஸ்நானம் சமர்ப்பயாமி அப்படின்னு சொல்லி நீரால தெளிக்கிறோம். அவர் குளிச்ச கணக்கு அவரை குளிப்பாட்டம் வரார், வந்த உடனே அவருக்கு ஆசனம் கொடுக்கிறோம், அடுத்தது பாத்தியம் கொடுக்கிறோம், கால் கழுவி கொள்கிறார், கை கழுவி கொள்கிறார், அதுக்கப்புறம் ஆச்சமனியம் பண்றார், அதுக்கப்புறம் பஞ்சாமிரதம் அடிக்கிறார், அதுக்கப்புறம் ஸ்நானம் பண்றார். நீராட அவரை முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், உடை அணிந்துப்போம். அது மாதிரி வஸ்திரம் கொடுக்குறோம், அடுத்தது வஸ்திரம் கொடுத்து வஸ்திரம் அவர் வஸ்திரம் கையில இருந்தா வஸ்திரம் கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா வஸ்திரத்துக்கு பதிலாக மறுபடியும் அக்ஷதையே போட்டு வஸ்திரம் சமர்ப்பயாமின்னு சொல்லி அக்ஷதையே கையில் இருக்கிற ஒரு சின்ன கப்பல் அக்ஷதை வச்சுக்கொண்டு அதையே அக்ஷதையாகவும் சொல்றான். ஆபரணார்த்தம் அக்ஷதான் சமர்ப்பயாமி, அவருக்கு நகை போடுறோம், நகையும் முடிஞ்சா போடலாம், அப்படி இல்லைன்னா மானசீகமா போடலாம். உபவீதார்த்தம் அக்ஷதான் சமர்ப்பயாமி இதெல்லாம் போட்டு அப்புறம் அவங்களுக்கு அலங்காரம் பண்றோம், அலங்கரணார்த்தம் திவ்ய பரிமளகந்தான் சமர்ப்பயாமி, வாசனை பொருட்கள் தான் கொடுக்குறோம். அடுத்தது என்னென்ன கொடுக்குறோம், கந்தஸ்தி உபரி ஹரித்ரா குங்குமம் சமர்ப்பயாமின்னு சந்தனம் குங்குமம், சந்தனம் உள்பட எல்லாம் ஹரித்ரா குங்குமம் சந்தனம் குங்குமம் எல்லாம் சுவாமி தரும். அதுக்கப்புறம் புஷ்பைஹி சமர்ப்பயாமி, புஷ்பம் போடுறோம், பூக்களை போடுறோம், கையில என்ன இருக்கும், வீட்லயே ரெண்டு பூ பூத்திருக்கா அதையும் போடலாம், அதையும் சந்தோஷமா எடுப்பார். அடுத்தது நிறைய புக்குல இருக்கும் அஷ்டோத்திரம் தான், இந்த அஷ்டோத்திரத்தை படிக்கலாம், இல்ல எனக்கு அந்த அஷ்டோத்திரம் எங்க இருக்குன்னு தெரியல, நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்க்கே கொடுக்குறோம், இந்த அஷ்டோத்திரம் படிக்க கஷ்டமா இருக்கு அப்படின்னா ஒண்ணுமே வேண்டாம், ஓம் கம் கணபதயே நமஹ, இது ரொம்ப எளிமையானது, மறுபடியும் சொல்றேன், ஓம் கம் கணபதயே நமஹ, இத 9 முறை, 9 அக்ஷரங்கள்ங்கிறதுனால 9 முறை சுவாமிக்கு சொல்லலாம். எனக்கு இன்னைக்கு நிறைய டைம் இருக்கு, டைம் ரொம்பவே வேண்டாம், நமக்கு ஒரு 108 தடவை சொல்றதுக்கு நேரம் இருந்தா 108 தடவை சொல்லலாம், அப்படி இல்ல அப்படின்னா 9 முறை, மினிமம் 9 தடவை,
ஓம் கம் கணபதயே நமஹ அப்படின்னு சொல்லி அடுத்தது தூபம் தீபம் தீபாராதனை காமிப்போம். சுவாமிக்கு கற்பூர தீபாராதனை எல்லாம் காமிச்சு நெய்வேத்தியம் தூபம் தீபம் காண்பிச்சதுக்கு அப்புறம் நாம என்ன பண்ணிருப்போம், அப்பம் கொழுக்கட்டை எல்லாம் பண்ணுவோம். நம்ம கிட்ட என்ன முடிகிறதோ அதை கொண்டு வந்து சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுவோம். நைவேத்தியம் பண்ணி அடுத்தது கற்பூர ஆரத்தி. இந்த கற்பூர ஆரத்தி பக்தியாலேயே நம்முடைய தர்மத்துல இறைவனை ஜோதி வடிவத்துல வழிபடுகிறதுங்கிறது ரொம்ப பெருமையான விஷயம். அதனால ஜோதியால ஜோதியை வழிபடக்கூடிய இந்த தருணம், அதனால கற்பூர ஆரத்தி காமிக்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு நமஸ்காரம் விழுந்து பண்ணிக்கணும், சஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணும். நமஸ்காரம் பண்ணி வக்ரதுண்ட மகாகாயா சூரிய கோட்டி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வ காரியேஷு சர்வதான் அதை சொல்லி நமக்கு என்னென்ன பிரார்த்தனை இருக்கும் எல்லாத்தையும் வைத்து பொதுவா உலக நன்மைக்காகவும் எல்லா பிரார்த்தனையும் செய்து அடுத்தது யதாஸ்தானம் பிரதிஷ்டாபயாமின்னு மறுபடியும் அவருடைய இடத்துக்கு வரா. இதோட பிள்ளையார் பூஜை முடியல, இதே போல பூஜை விநாயக சதுர்த்திக்கு அடுத்த நாளும் பண்ணி புனர் பூஜை அப்படின்னு பேரு. எந்த பூஜைக்குமே இப்ப சரஸ்வதி பூஜைன்னா சரஸ்வதி பூஜைக்கு அந்த நாளோட முடிச்சிடக்கூடாது. இந்த சரஸ்வதி பூஜை அன்னைக்கு நம்ம எல்லாருமே வழக்கமா பண்ணக்கூடியதான், ஒன்னும் புது விஷயம் இல்லை. இந்த சரஸ்வதி பூஜை அன்னைக்கு நம்ம கிட்ட கலையில ஏதாவது கத்துக்கிறோம்னாலும் சரி, புத்தகங்கள்லாம் சரி, எல்லாத்தையும் வச்சு சமர்ப்பிச்சு அதுக்கப்புறம் அடுத்த நாள் அன்னைக்கு எடுக்கவே மாட்டுவாங்க. அதனால நாங்கெல்லாம் சின்னதா இருக்கும்போது எந்த புக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அந்த புக்கு கொண்டு போய் அங்க வச்சுருவோம், ஏன்னா ஒரு நாள் நம்மளை படிக்க சொல்ல முடியாது. அப்போ இது எல்லாத்தையும் வச்சு அதுக்கப்புறம் மறுநாள் எடுப்போம். அந்த மாதிரி விநாயகர் பெருமானுடைய பூஜையை எதுவுமே கலைக்காம மறுநாள் புனர் பூஜை பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த செட்டப்பையே நகர்த்தணும். அதுக்கப்புறம் மூணு நாள் நாளாக கழிச்சு விநாயகரை கொண்டு போய் விசர்ஜனம் பண்றதுக்கு கொண்டு போய் கடல்ல கரைக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம பக்கத்துல பெரிய பெரிய பிள்ளையாருல இப்ப கம்பீரமா அற்புதமான விநாயகர் பெருமான்கள்ல நம்ம எல்லா தெருவுலயும் திக்குக்கு ஒரு விநாயகர் கண்டிப்பா இருக்கும். அதனால அந்த விநாயகரோட சேர்த்து வச்சோம்னா பல பிள்ளையார்கள்ல நம்ம பிள்ளையாரும் சேர்ந்து கரைவர். இப்படி விநாயகர் பெருமானுடைய வாழ்க்கையோட ஒன்றி போன கடவுள். பல காரியங்கள் சிவபெருமானுகிட்டையும் பார்வதி கிட்டையும் நம்ம கேட்டு கடக்க முடியாத விஷயங்கள்லாம் விநாயகர் பெருமானை வச்சு நம்ம அடைஞ்சுக்கலாம். பண்டாசுரன் ஒரு அசுரன் இருந்தான், அந்த பண்டாசுரனை யாராலையுமே ஜெயிக்க முடியல. அப்போ லலிதாம்பாளா வந்த உமையவள் அவன் அழிக்கிறதுக்காக வரா, எல்லாம் ஜெயிச்சாச்சு. அப்ப அவன் என்ன பண்ணா, எப்படி இவ்வளவு படைகள்லாம் வச்சு இந்த அம்பாள் ஜெயிக்கிறான்னு ஒரு விக்ன யந்திரத்தை அந்த யுத்த பூமியில புதைச்சு வச்சான். அப்போ அம்பாளுக்காக வரக்கூடிய சக்திகள்லாம் சொல்றான், ஏன்பா இந்த சண்டையை போட்டு நம்ம பாட்டுக்கு ஹாயா ஜாலியா இருக்கலாம்னா, அப்பதானே எந்த இடத்துல ஒரு சோம்பேறித்தனம் வருகிறதோ அந்த இடத்துலதான் நம்ம ஜெயிக்கக்கூடிய டிகிரி வந்து குறைகிறதுன்னு அர்த்தம். அதனால அம்பாள் பார்த்தா என்ன அது காரணம், நேத்துக்கு வரைக்கும் சுறுசுறுப்பா இருந்த என்னோட சேனைகள் இன்னைக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்க்கவும் அப்பதான் இந்த விக்னயந்திரம் இந்த யுத்த பூமியில இருக்கு, அதனாலதான் இந்த சக்திகள்லாம் போக மாட்டேன்னுகிறார்கள் அப்படின்னு தெரிஞ்ச உடனே யாரு கூப்பிடலாம் அப்படின்னு பார்த்தா, ஒரு விக்னம் ஒரு தடை இருக்குன்னா அந்த தடை அதை உடை அப்படின்னா வேற யாருமே இல்லை, விநாயகப் பெருமான் கைவேலும் பலன் நமக்கு கிடைக்கும். பிடித்து வைத்தால் பிள்ளையார் அப்படிம்போம், கணபதியை எண்ணினவனுக்கு காரிய கலக்கம் இல்லையான் அப்படிம்போம், எந்த காரியமும் நம்ம துணிஞ்சு பண்ணலாம். அப்படி விநாயகப் பெருமானதான் வணங்குறான். அப்ப விநாயகப் பெருமான் யுத்த பூமியில அம்மா கூப்பிட்டு உடனே வரார். யுத்த பூமிக்கு வந்து விநாயக பெருமான் ஜெல் 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 அழகான நர்தன மாறி அந்த விக்ன யந்திரத்தை உடைத்தெறிந்த. இப்படி பல நாயன்மார்கள் ஞானசம்பந்த பெருமானும் நாவுக்கரசரும் லால்குடி பக்கத்துல அன்பிலான் துறையில போகும்போது பயங்கர வெள்ளம் படகே அப்படியே கவுரக்கூடிய நிலைமை வரும்போது
சிவபெருமான வேண்ட நம்ம விநாயகர் பெருமான்னா சிவபெருமான்கிட்ட கூப்பிடுகிறார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லி அந்த காரியத்தை முடிச்சு கொடுத்தது. சிவபெருமான்கிட்ட போக வேண்டிய நியூஸ இவர் ரிலே பண்ற, இந்த சவுண்ட கேட்டு ரிலே பண்றார். அதனாலதான் இவருக்கு செவிசாய்த்த விநாயகர்னு பேரு. திருவாரூர்ல மாற்றுழைத்த விநாயகர் அப்படின்னு இருக்க. எப்படி விநாயகர் பெருமானுடைய பெருமைகள் எல்லாம் சொல்லி மாளாது. எத்தனை ஊர்கள்ல, டிபெட்ல இருக்கார் விநாயகர், ஜப்பான்ல இருக்கார், இந்தோனேஷியால பிராக்னேஷ் அப்படிங்கிற பேர்ல இருக்கார் விநாயகர் பெருமான். தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல, உலகத்துக்கே எங்கெங்க கண்டங்கள் இருக்கோ எல்லா கண்டத்திலையும் இருக்கக்கூடிய தனிப்பெரும் பொருள் இந்த விநாயகர் சதுர்த்தியில. வல்வினைகள் நீங்கி எல்லாருக்கும் எல்லா வளமும் கிடைக்க நம்ம எல்லாருமே விநாயகர் பெருமானை வணங்குவோம். ராஜகணபதி வருவாய் நீ, மகராஜ கணபதி வருவாய் நீ, ராஜ கணபதி வருவாய் நீ, மகராஜ கணபதி வருவாய் நீ, ராஜ கணபதி வருவாய் நீ, மகராஜ கணபதி வருவாய் நீ.